any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand குட் பேட் அக்லி கொஞ்சம் பேடாக இருக்குது குட்டை காணும் ரொம்ப அக்லியாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க குட் பேட் அக்லிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போஸ்ட் அவங்க வந்து விட்டுருக்காங்க பட் அது உண்மையில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அருவறுப்பாக தான் இருந்தது அதுவும் முக்கியமாக அஜித் பண்ணதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது அதிர்ச்சியும் வருத்தமுமே இருக்கு அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு போஸ்ட் பண்ண சொல்லும் போதே இல்லப்பா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இது வந்து ஒரு ஆபாச அர்த்தம் இருக்கு அதனால இந்த அக்லிங்கிற ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி வேற ஒன்று சொல்லு அதை பண்றேன்னு அந்த இடத்துல நீங்க சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இங்க வந்து அதை மாஸ்க் பண்றதுனால என்ன பிரயோஜனம் ஏன்னா அஜித் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் ஏன்னா இது நிச்சயமா ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கும் அது நமக்கு ஒரு கெட்ட பெயரையும் கொடுக்குங்கிறது அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து 100% ஒரு ஆக்டராக இருந்தார் அவருடைய காம்படிட்டர் விஜய் அவரை பீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபயரும் கூட அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னா இந்த அளவுக்கு அதிகமான பணமும் புகழும் வந்து அஜித்தை வந்து வேற மாதிரி மாற்றிடுச்சு ஒரு படம் பண்ணோமா அந்த சம்பளம் வருதா அதை வச்சு நம்ம இவ்வளவு நாள் சர்வைவல் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு அவருடைய அந்த பைக் ரைடுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டு இந்த நடிக்கிறத வந்து ஒரு செகண்டரியாக மாற்றிட்டார் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் குறிப்பாக பெரிய நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் தோய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது அதில் அஜித் வந்து ரொம்ப முதன்மையானவர் அது மாதிரியே தெரியுது கமர்ஷியல் படங்களில் நடித்து இந்த ஒரு மசாலா பட ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த எஃபர்ட்டும் போடலைன்னாலும் இந்த முட்டாள் ரசிகன் இந்த படத்தை ஓட வச்சுருவோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 300 கோடி 400 கோடி வசூலை கொடுத்துருவாங்க போது நாம் ஏன் எஃபர்ட் போடணும் நாம் ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும் நாம் ஏன் நம்மளை வருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் குட் பேட் அக்லி அதாவது கொஞ்சம் பேடாக இருக்குது குட்டை காணும் ரொம்ப அக்லியாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி அதான் அந்த குட் பேட் அக்லிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போஸ்ட் அவங்க வந்து விட்டுருக்காங்க ஒரே அஜித்குமார் 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது ஒருத்தர் சாத்வீகமாக இருக்காரு இன்னொருத்தர் கொஞ்சம் விஷமத்தனமாக பார்க்குறாரு இன்னொருத்தர் ஒரு ஆபாச சைகையை காட்டுற மாதிரியான ஒரு இது இருக்குது பட் அது உண்மையில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அருவறுப்பாக தான் இருந்தது அதுவும் முக்கியமாக அஜித் பண்ணதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது அதிர்ச்சியும் வருத்தமுமே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான கேரக்டர் மட்டும் இல்லை ஒரு கண்ணியமான கேரக்டர் சமீப காலமாக நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தை விட்டுருங்க நீங்கள் தெரியும் வாக்குப்பதிவில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒத்த விரலை காட்ட மாட்டார் இப்போ எல்லாரும் இப்படி காட்டுவாங்க இல்லை அவரை விட்டு இப்படி காட்டுவார் அதோட அர்த்தம் என்னென்னா அந்த ஒற்றை விரலுக்கு ஒரு ஆபாச அர்த்தம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் நம்ம அப்படி காட்டினோம்னா அதை வந்து மற்றவங்க வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதுலேயெல்லாம் கவனமாக இருப்பார் அவ்வளவு விவரமான உஷாரான அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக அதே விஷயத்தை பண்ணது இருக்குல்ல அதை நிச்சயமாக நம்மளால் ரசிக்கவும் முடியல அதை ஏற்கவும் முடியல அதை நம்ம மாஸ்க் பண்ண முறையில் வச்சாங்களா சார் எப்படியும் அது தெரியுது அதுதான் சார் அது காமெண்ட் நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு போஸ்ட் பண்ண சொல்லும் போதே இல்லைப்பா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இது வந்து ஒரு ஆபாச அர்த்தம் இருக்குது அதனால இந்த அக்லிங்கிற ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி வேற ஒன்று சொல்லு அதை பண்ணுறேன்னு அந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இங்கே வந்து அதை மாஸ்க் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் இப்போ உதாரணத்துக்கு இந்த நடிகைகள்லாம் கவர்ச்சி நடனம் ஆடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிடுவாங்க அதுக்கப்புறம் படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் பிளர் பண்ணுவாங்க அது எதுக்கு நீ நடிக்கும் போதே அதை ஒழுங்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டால் அந்த பிரச்சனை இல்லை இல்லை கிட்டத்தட்ட அஜித் படம் பண்ணதும் அப்படி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க சார் நடிகருக்கு இப்படி மார்க் பண்ணது தான் மோதலும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அந்த என்னென்னா இது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நடிகரும் இப்படி ஒரு ஆபாச செய்கை காட்டி போஸ்ட் பண்ணதாக ஞாபகத்தில் இல்லை முதல் முறையாக இதைத்தான் நானே பார்க்குறேன் ஏன்னா அஜித் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் ஏன்னா இது நிச்சயமாக ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கும் அது நமக்கு ஒரு கெட்ட பெயரையும் கொடுக்குங்கிறது அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஒரு படம் வச்சுருக்கு சார் ஆல்மோஸ்ட் அதுதான் குட் பேட் அக்லியாக மாறி இருக்கு சிம்புவை வச்சு பண்ண முடியாததை வந்துட்டு ஏகேயை வச்சு பண்ண போகிறாருன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்கு உண்மையாக சார் இல்லை அது உண்மையானு தெரியல பட் அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது என்னென்னா அந்த AAA படம்ங்கிறது 2 பார்ட்டாக பிளான் பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா 1.5 பார்ட் எடுக்கவே இல்லை 3/4 பார்ட் மட்டும் எடுத்து அது ஒரு முழு படமாக ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அதில் அந்த 2வது பார்ட்டுக்கு வச்சுருந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கூட இவர் குட் பேட் அக்லியாக மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையாக கூட இருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் அதிலும் 3 கேரக்டர் இதிலும் 3 கேரக்டர் அப்படிங்கும்போது நிச்சயமாக அதில் உள்ள ஒரு காட்சியோ ஒரு வசனமோ
அல்லது வேற ஏதோ ஒரு அம்சமோ இந்த படத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் விட்டார் அப்படின்னா அது காட்ஃபாதராக இருக்கட்டும், மிரட்டலாக இருக்கட்டும், இதெல்லாம் ட்ராப் ஆன படங்கள், இல்லை காட்ஃபாதர் வந்து வரலாறாக மாறிச்சு அப்படின்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, இன்னைக்கு வரக்கூடிய அஜித் படங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு 10% கூட இல்லையே சார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அஜித்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் குறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து 100% ஒரு ஆக்டராக இருந்தார், அவருடைய காம்படிட்டர் விஜய், ஸோ அவரை பீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபயரும் கூட அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னன்னா இந்த அளவுக்கு அதிகமான பணமும் புகழும் வந்து அஜித்தை வந்து வேற மாதிரி மாத்திடுச்சு. ஒரு படம் பண்ணோமா அந்த சம்பளம் வருதா, அதை வச்சு நம்ம இவ்வளவு நாள் சர்வைவல் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு அவருடைய அந்த பைக் ரைடுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டு இந்த நடிக்கிறத வந்து ஒரு செகண்டரியாக மாற்றிட்டார். நீங்கள் பொதுவாக பாருங்களா, ஒரு படம் அப்படின்னா அதனுடைய அறிவிப்பு, அதுக்கு முன்னால் ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் லுக்கு, ஃபஸ்ட்டு சிங்கிள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே வெவ்வேறு படிநிலைகள் உண்டு. இப்போ விஜய்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவார். ஆனால் அஜித் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்லு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா பேசிக்காக வந்து இவருக்கு வந்து அதனுடைய ஆர்வம் குறைந்தது தான். இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் ஒரு படத்துக்கு வராது. இப்போ மலையாள சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மம்முட்டி மாதிரியான ஆட்களும் கோட் லைஃப் படம் பிருத்விராஜ்ல எல்லாமே அந்த லுக்கை பார்க்கும்போது ஒரு மிரட்சி ஏற்படுது. அவங்க வந்துட்டு அந்த சினிமாவுக்காக உழைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள், குறிப்பாக பெரிய நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் தோய்வாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதில் அஜித் வந்து ரொம்ப முதன்மையானவராக இருக்கிற மாதிரியே தெரியுது சார். இல்லை, நாட் ஒன்லி அஜித், அந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர்னு வச்சுக்குவோம், அடுத்த காலகட்டத்தில் ரஜினின்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் விஜய் அஜித், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் படங்களில் நடித்து இந்த ஒரு மசாலா பட ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த எஃபர்ட்டும் போடலைன்னாலும் இந்த முட்டாள் ரசிகன் இந்த படத்தை ஓட வச்சுருவோம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 300 கோடி 400 கோடி வசூலை கொடுத்துருவாங்கும் போது நாம் ஏன் எஃபர்ட் போடணும், நாம் ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும், நாம் ஏன் நம்மளை வருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு படத்துக்கு அவங்க செய்கிற அதிகபட்ச தியாகம் என்ன தெரியுமா, இந்த மீசையை வந்து ஒன்று இறக்கி விடுறது, முறுக்கி விடுறது, மீசையை மலிக்கிறது, தாடி வளர்க்குறது, தாடிக்கு வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது, கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் மறு வைக்கிறது மாதிரியான இந்த அளவோடு இவங்களுடைய எஃபர்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்காக அதை தாண்டி ஒரு கேரக்டருக்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோட் லைஃப்காக பிருத்விராஜ் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து மாறியிருப்பாருங்கிறத நம்ம பார்க்கும் போதே தெரியும். சில இடங்கள்லாம் நம்ம பார்க்குறது சினிமாங்கிறதை தாண்டி நமக்கு வந்து அப்படி கண்ணீர் வரும், எவ்வளோ பெரிய உழைப்புடா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இவர்கள் போகாததற்கு காரணம் என்னென்னா இதுதான் முக்கியமான காரணம். எதுவுமே செய்யாமல் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் போது எதுக்கு நம்ம போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய அனுமானம் மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் இந்த முன்னணி ஹீரோக்கள் கிட்ட இதையே நாம் கேள்வியாக வைத்த போது அவர்கள் சொன்ன பதில் தான். அவங்க இப்போ விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், பிரபு போன்றவர்கள் இருக்கும்போதெல்லாம் இதே கேள்வி நம்ம ஒரு பத்திரிகையாளராக வச்சுருக்கோம், ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, எதுக்கு சார் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்படணும், இப்போ நம்ம படமே நல்லா தானே போயிட்டு இருக்கும்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா நாங்கள் இவ்வளோ இருக்கும் போதே இப்படி போகுது இல்லை, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் கிட்டத்தட்ட எல்லா இன்றைக்கு உள்ள ஹீரோக்கள் கிட்டையும் பிரதிபலிக்குது. அது அஜித் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. விடாமுயற்சியினுடைய நிலைமை என்னதான் சார், ஏன்னா லைக்கா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறுவனமே இந்தியா விட்டு வெளியேற போகிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. அவங்களோட எல்லா விதத்தான விஷயங்களையும் மூட போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட வந்துட்டு விடாமுயற்சியை ஒரு பாதியிலையோ இல்லை 80% முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்காருன்னும் போது என்ன நல்ல இல்லை. ஆக்சுவலி நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா விடாமுயற்சி டிலே ஆனதுனால இப்போ அந்த படத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு 1 மந்த் ப்ரீபோன் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சேம் டைம் என்னென்னா ஜூன் கடைசி வாரத்தில் விடாமுயற்சியுடைய அந்த ஃபைனல் ஷெட்யூல் நடக்க போகுது, கிளைமாக்ஸ் எடுக்கிறாங்க, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இருக்குது. இப்போ அஜித் என்னென்னா லைக்கா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டைம் நான் உங்களுக்கு ஒதுக்குறேன், அதுக்குள்ளே அந்த படத்தை நீங்கள் முடிக்கணும், முடிக்கலை அப்படின்னா குட் பேட் அக்லி முடிச்சுட்டு தான் மறுபடி நான் விடாமுயற்சிக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்போ அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் என்னென்னா அந்த ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் அந்த டேட்டில் அசம்பிள் பண்ணுறது, ஏன்னா இவங்க வேறு ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதே டேட்டில் வாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒருவேளை எல்லா ஆர்டிஸ்ட்டும் அசம்பிள் பண்ணப்பட்டால் அவங்க திட்டமிட்டபடி அந்த ஜூன் கடைசி வாரத்தில் விடாமுயற்சியுடைய அந்த கிளைமாக்ஸ் நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிச்சயமா ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.